பல்லாயிரக்கணக்கான பல லட்சக்கணக்கான தொண்டுகளின் உரிமை முகமாகத்தான் ஓபிஎஸ் இருக்கிறார். அவர் ஒருவருக்கு பாதிப்பு என்று சொன்னால் அது பல லட்சம் தொண்டுகளை பாதிக்கிற விஷயம். அவரை நீங்க எப்படி நோட்டீஸ் கொடுக்காம நீக்குவீங்க? எப்படி நீப்பீங்க தலைவரை? அவரை பொதுக்குழுல கல்லெடுத்து வீசுறதும் காகிதத்தை கொண்டு வீசுவதும் தாயை கொண்டு வீசுவதும் இத்தனை அசிங்கங்கள் நடந்ததெல்லாம் நீதிமன்றங்கள்லாம் பார்க்காதா, தெரியாதா, செய்திகள் வரலையா? நான் கேட்பது ஒன்றுதான், எடப்பாடிக்கு எதிரான விஷயங்கள் நீதிமன்றத்தின் விசாரிப்புகள் விசாரிக்கிற போது இது நொட்டை அது நொட்டை எடப்பாடி பண்ண தப்பு இது தப்பு இது தப்புன்னு சொல்லிக்கிட்டே வந்து தீர்ப்பு அவருக்கு ஜாதகமா வந்திருக்கு. இதனை நாங்கள் ஒரு நீதிமன்றத்தில் பார்க்கவில்லை, பல நீதிமன்றத்திலும் பார்க்கிறோம். எடுத்து வைக்கப்படும் ஆதாரங்கள், எடுத்து வைக்கப்படும் விதிகள், சட்டங்கள் இவற்றை தான் பார்க்க வேண்டுமே தவிர சூழல்களை பார்க்க வேண்டிய அவசியம் அந்த கட்சி உறுப்பினர்களுக்கும் அந்த கட்சி நிர்வாகிகளுக்கும் உண்டே தவிர ஒரு கட்சியின் நலன் கருதி இந்த கட்சி ஓட்டு ஜெயிக்கணும்னு நீதி வந்து ஓட்டு கேட்க போறாரா? அதை பத்தி அவருக்கு என்ன சார் கவலை? என் முன்னால் வைக்கப்பட்டுக்கூடிய ஆதாரங்கள், சாட்சியங்கள், சட்டங்கள், 7 நாள் நோட்டீஸ் கொடுத்து தான் ஒரு தலைவர் மீது விசாரணை நடத்தி அவர் விளக்கத்தை கேட்டதற்கு பிறகுதான் நடவடிக்கை எடுக்க முடியும்.